ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகள் வைத்து இருக்கிறீர்கள் அப்பா என்று நீ என்னை கேட்கும்போது உன் நாதங்கம் எனக்கு புரிகிறது. வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கையான நிகழ்வுதான். ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது, அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் என் வழிகாட்டல் உனக்கு புரியும். உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது. அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டு கிடக்கிறது. வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தரும். நீயாக இரு, யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது நீ அனுபவித்து வரும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்பொழுதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னையே தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்பொழுதும் அஞ்சாதே. நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்களால் உன் மனதை ரணப்படுத்தி கொள்கிறாய். இதனால் அதிக வருத்தத்துடன் காணப்படுகிறாய். உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர மாட்டேனான். நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். சற்று பொறுத்திரு. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன் வேலைகளை நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். எனவே பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள். நீ எதிர்த்து போராடும்போது உன் பிரச்சனைகள் பொடியாகிவிடும். ஏனெனில் உன் போராட்டத்தில் உனக்கு பின்னால் நின்றிருப்பவன் உன் அப்பா. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? ஏன் பயப்படுகின்றாய்? என் பிள்ளை எப்பொழுதும் பயப்படக்கூடாது. நான் துணை இருக்கும் பொழுது எந்த அச்சமும் உன்னில் இருக்க கூடாது. நான் அனைவருக்கும் நல்ல தானே செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கலங்காதே. நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி அவர்களை உயர செய்வதுதான் என் திருவிளையாடல். விரைவில் உன் வாழ்க்கையும் நிச்சயம் உயரும். நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.